வணக்கம் வரும்யா. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து சபாநாயகரை அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவுவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் பொறுத்தவரையில் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளிடையே பிளவு ஏற்பட்டது. இதையடுத்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீக்கியது. ஓபிஎஸ்க்கு பதிலாக ஆர் பி உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நியமித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவுவிடம் இபிஎஸ் தரப்பினர் கடிதம் அளித்தனர். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இதில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என ஓபிஎஸ் தரப்பிலும் கடிதம் என்பது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அறிக்கையினால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ்க்கும் இருக்கை என்பது போடப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் தலைமையில் அப்போது போராட்டம் நடத்தினார்கள். இந்த நிலையில் தான் நடப்பாண்டின் முதலாவதாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் நேற்று தொடங்கியது. இந்த நிலையில் தொடரிலும் இருக்கை என்பது மாற்றப்படாத நிலையில் அதிமுக விவகாரம் மீண்டும் பேரவையில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க கோரி தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவுவிடம் தற்போது அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி மற்றும் அதிமுகவினுடைய அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது சபாநாயகரை சந்தித்து வலியுறுத்தி வருகின்றனர். சபாநாயகரின் முடிவை தொடர்ந்துதான் அதிமுக சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.